ஓம் நமச்சிவாய். அன்பார்ந்த சிநேகிதர்களே, நீங்களும் ஜோதிடங்கிற தலைப்பில் நம்ம வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் வர கேள்விகளுக்கான பதில்களை சொல்லிட்டே வர்றோம். இப்போ இதில் ஒரு நபர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படி கேட்டிருக்காப்ல. ஸோ அந்த ஜாதகத்தை, அந்த டேட்டா ஆஃப் பர்த்து, டைம் பர்த்து, இதெல்லாம் டைம் ஆஃப் பர்த்து எல்லாம் அனுப்பிச்சிருந்தாப்ல, அதுக்கான ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கோம். இந்த ஜெகநாதவராங்கிற சாஃப்ட்வேரில் முதல்ல அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்குவோம். ஸோ அந்த ஜாதகத்தை வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் வந்து விரிச்ச லக்னம். அவர் கேட்ட கேள்வி என்ன, அதாவது எப்போ எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. வேலை அப்படின்னா வந்து என்னது, நார்மலாக ஒன்று ஆறாம் வீட்டு தொடர்பு இருக்கணும், இல்லை பத்தாம் வீட்டு தொடர்பு இருக்கணும், ரெண்டாம் வீட்டு தொடர்பு இருக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் வருமானம் வந்து வேலையால் உண்டான்னு பார்க்கணுமா இல்லையா. நம்மளுக்கு பத்தாம் வீட்டுக்குரியவன் ஆனால் சூரியன் வந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு, அப்போ வருமானம் வந்து பதவியால் உண்டு அப்படின்னு காமிக்குது சரிங்களா. அதற்கு திரிகோணத்தில் யார் இருக்கிறாங்க, குரு இருக்கிறாப்புல, குரு சனி இருக்கிறாப்புல. இந்த சனியும் குரு ஒன்றா உட்காந்துருக்கறனால வந்து நார்மலாக வந்து டீச்சர்ஸ் ஒர்க்கு, அதாவது டீச்சர், ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வேலைகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே விதத்தில் தலைமை ஆசிரியர் பொறுப்பு வகிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படி தலைமை ஆசிரியர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசாம்சத்தை எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம். பக்கத்துலேயே பாருங்கள் தசாம்சம் இருக்குது. இந்த தசாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறார். ஸோ குரு ரெண்டாம் வீட்டில் உட்காந்ததுனால நார்மலாக வந்து அது நட்பு வீடு, நட்பு வீட்டிலாம் இருக்கிறாப்புல. ஸோ அப்போ வந்து நிச்சயம் இவங்களுக்கு வந்து, அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டுக்குரியவன் குரு. ஸோ இங்கே ரெண்டாம் வீட்டிலே உட்காந்துருக்கிறாப்புல. ஸோ தலைமையில் உட்காந்துருக்கிறேன், அதாவது தலைமையான சில பொறுப்பு வைக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் உண்டு அப்படின்னு காமிக்குது சரிங்களா. அப்போ வந்து அடுத்த நம்ம வந்து இந்த தசா புத்தி எப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து குருதசை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யோகி யார், குருதசை தான், குரு தான். ஸோ அப்போ யோகி தசை தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ நிச்சயம் இதில் வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. தற்சமயம் நடக்கிறது வந்து சுக்கரனுடைய புக்தி நடக்குது. புக்தினால் அதை எப்படிருக்காருன்னா பன்னெண்டாம் வீட்டில். ஸோ பன்னெண்டாம் வீட்டில் செலவீனத்தில் இருக்கிறாரு, அவரே ஏழாம் வீட்டுக்குரியினார், பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து 2022 11 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயந்தான். சுக்கரன் என்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குருடைய நட்சத்திரம் இருக்கிறார். இவர் வாங்கி கொடுக்கறது வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறால விரயத்திலேயே நிற்கிறாப்புல. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சூரியனே இதுக்கு வந்து பெரிய ஆதிபத்தியத்தை தரக்கூடிய ஒரு வலிமை பெற்றிருக்கிறார். ஏன் கேட்டிங்கன்னா, அடுத்த வர புக்தி சூரிய புக்தி, அவன் தான் பதவிக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி, அவன் தான் அவன் பத்தாம் வீட்டு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறான். ஸோ நிச்சயம் வந்து அவன் தான் வாங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ குருதசையான வந்து குருதசக்குரியவனான குருதசக்கரை வந்து எங்கே இருக்கான், ரெண்டாம் வீட்டில் இருக்கிறான். ஸோ அப்போ நம்ம நார்மலாக வந்து இந்த ஜாதகருக்கு வந்து நிச்சயம் வேலை உண்டு அப்படின்னு தீர்மானம் சொல்லலாம். ஸோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம தசாபுத்தியை நம்ம வந்து நிச்சயம் பார்க்கணுமா இல்லையா. ஸோ தசாபுத்தியை பார்க்கும்போது குரு வந்து, அதாவது குரு வந்து நாலாம் வீட்டில் இருக்கான். ஸோ வந்து கல்வி, போக்குவரத்து இந்த விஷயங்கள் இருக்கிறான். சுகஸ்தானத்தில் தச்சமயம் போயிட்டுருக்கிறான். சூரியன் தச்சமயத்தில் எங்கே இருக்கிறான், அதாவது ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்கிறான் பகைப்பற்று போய். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ ஆவணி மாதத்துக்கு அப்புறமா வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுவும் சூரிய புக்தியில் வந்து நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டை வாங்கி கொடுப்பான். இப்போ கவர்மெண்ட் வேலையாக கேட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் அங்கே அதிகமாக இருக்கிறனால நிச்சயம் கவர்மெண்ட் வேலைக்கான ஆதிபத்தியம் உண்டு சரிங்களா. இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்குறோம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து பூர நட்சத்திரம் போயிட்டுருந்தாப்புல. பூர நட்சத்திரம் போயிருக்கும்போது என்னது, அது வந்து லக்னத்துக்கு பத்தாம் கிட்ட காமிக்குது. அப்போ இவங்க கேட்குற கேள்வி என்ன, பதவியை பற்றி கேட்குறாங்க. ஸோ முதல் வந்து நம்ம அதை பதவியை பற்றி கேட்குறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த மாதிரி பூர நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 8 உட்காந்துருக்கிறாரு, அதாவது சுக்கரன். ஸோ அப்போ இந்த தசை, அதாவது இந்த தசை கொடுக்குமா, இந்த புக்தி கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ இந்த புக்தி நாதன் வந்து கோச்சாரத்தில் வந்து 8 உட்காந்துருக்கார். அப்போ இந்த புக்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த புக்தி கொடுக்க தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து நான் அவர் வந்து 7 வீட்டில் கோச்சாரத்தில் போயிடுவார். ஸோ அவர் புக்தியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்போ தசா புத்தி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குரு தசையில் சூரிய புக்தியில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த காலத்தில் தான் இந்த வேலை கிடைக்கும். இவங்களுக்கு வருமானம் எங்கே வந்து பார்க்கும்போது, பத்தாம் வீட்டுக்குரியவன் ரெண்டாம் வீட்டில் பதவி மூலமாக வருமானம் வரும் அப்படின்னு காமிக்குது. இப்போ சனி எப்படி இருக்காரு பாருங்கள், சனிக்கு அடுத்த மாதிரி என்ன, சனி அதாவது தொழிலை சொல்கிறது அவர் தானே.
இப்போ சனி எப்படி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. சனிக்கு எதிர அடுத்த இதில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சனி முதல் பக்கத்தில் வந்து குருவையும் அடுத்து வந்து சூரியனையும் பார்ப்பாப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியராகும், அதுக்கடுத்து தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு இல்லை ஒரு காலேஜ்லேயோ வந்து சொல்ல போனால் தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வக்ரத்தில் சனி இருக்கிறனால ஆற்றல் தெட்டியில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து தச்சமே வந்து அதாவது ஒரு ஆசிரியராக பணியாற்றலாம், அதுக்கப்புறமா தலைமை பொறுப்பு உள்ள ஒரு பதவியாக ஏற்படுத்திக்கலாம். ஸோ இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உண்டான்னு கேட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ குரு இங்கே இருக்கிறாரு. ஸோ பத்தாம் வீட்டுக்குரியவனை வந்து பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா இந்த காலகட்டத்திலேருந்து இங்கே குரு வந்து ஏறக்குறைய வந்து இந்த இதுக்கு போகணும். எங்கே போகணும்? சனியை தொடணும், சனியை தொடணும். அதே நேரத்தில் வந்து இந்த வீட்டை பார்க்கணும், அதாவது சிம்மாசனத்துக்கு போகணும். ஸோ வந்து கிட்டத்தட்ட இந்த தசாபுக்தி 2023 8வது மாதம் வரைக்கும் இருக்குது இந்த சூரியபுக்தி. அப்போ இந்த சூரியபுக்திலாம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ஸோ இந்த இவருக்கு எப்போ வேலை கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படின்னா, குரு திசையில் சூரியபக்தியில் நிச்சயம் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருவாரு. குரு வந்து யோகியாக இருக்கிறனால நிச்சயம் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவன் ஆறாம் வீட்டில் இருக்கிறான். ஸோ ஆறாம் வீட்டில் இருந்தான்னா நிச்சயம் வந்து என்ன, ஆறாம் வீட்டில் அடிமை தொழில் தானே. ஸோ அடிமை தொழிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு நிச்சயம் வேலை கிடைக்கும். என்ன சூரியபக்தியில் நீங்கள் தாராளமாக வந்து கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் தேட ஆரம்பிக்கலாம். நிச்சயம் ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து தசாம்சத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையாக இருக்கிறாப்புல குரு, அதாவது புக்திநாத தசாநாதன். புக்திநாதன் சூரியன் வந்து எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இங்கே 12வது வீட்டில் இருக்கிறாப்புல. இங்கே சுக்கரன் வந்து இங்கே 4வது வீட்டில் உட்காந்துக்கிறார் சரிங்களா. ஸோ லக்னாதிபதியான அதாவது லக்னாதிபதியான குரு இந்த வீட்டுக்கு 2வது வீட்டில் இருக்கிறாப்புல, அதாவது மீனத்தில் இருக்கிறாப்புல குருவோட வீட்டில். அப்போ ஆசிரியர் பண்ணிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக தெரியுது. குரு வந்து 2வது வீட்டிலே இருக்க, அதாவது தலைப்பு உட்காந்துக்கிறனால தலைமை பொறுப்பு ஏற்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து அரசு வேலைக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தினுடைய தெளிவான முடிவு. இது நம்ம பார்க்கக்கூடிய என்னதுன்னா, நம்ம கல்வி முறையில் பார்க்கணும்னா என்னென்னு சொல்லலான்னா, கல்வி முறையில் பார்க்கணும்னு வச்சிங்களேன், நார்மலாக வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருமானம், 6 அப்புறம் 10. ஸோ இந்த விஷயங்களை இந்த 2, 6, 10 கனெக்ஷன் இருக்கும்போது அது லக்னாதிபதியில் சம்பந்தப்படும் போது நிச்சயம் வந்து அவருக்கு வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு பதவியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் இங்கே இருக்குதான்னு பார்க்குறோம். அது நிச்சயம் வந்து அந்த மாதிரி தசா புத்திகள் வருங்காலத்தில் வந்து நிச்சய பதவியை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா அதில் குரு இருக்காரு, குருவுக்கு அடுத்த சூரியன் வரும்போது நிச்சயம் பதவியை நிச்சயமாக நல்லபடியாக கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர், நீங்கள் நிச்சயம் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து அரசு துறை அரசுக்கு நிகரான ஒரு நிகர்நிலை ஸ்கூலோ காலேஜ்லேயோ நிச்சயம் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு அப்படின்னு தெளிவாக காமிக்குது. தலைமை பொறுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக தெரியுது. மீண்டும் கமெண்ட் பேக் வர கேள்விகளுக்கு நம்ம பதிலளிப்போம். மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.